வணக்கம். நெல்லை அமுத சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் அதிக சத்துக்கள் நிறைந்த வேர்க்கடலையை வைத்து ரெண்டு வித ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஒன்று மசாலா வேர்க்கடலை, இன்னொன்று எண்ணெய் கடலை இல்லைனா காரக்கடலைன்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த ரெண்டு வித கடலையும் எப்படி ஈஸியாக சுவையாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல எண்ணெய் கடலை செய்யலாம். ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், அதில் தான் செய்யணும், அதை போட்டுக்கலாம். நான் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே டயத்தில் போட்டேன். நீங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்குங்க. இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபடும். ஃப்ளேமை ஜாஸ்தியாக வச்சுனா மேலே செவந்துக்கும் உள்ளுக்குள்ளே வறுபடாது. அதனால் ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கிறது வரைக்கும் கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை எடுத்துக்கலாம். இல்லட்டா கீழே உள்ள கடலைனா செவந்துக்கும். இப்போ எண்ணெயை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுக்கிறதுக்கு வரலனா இன்னொரு கரண்டி வச்சு கூட எடுத்து போட்டு எண்ணெயை வடிகட்டி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு பொறிச்சு அதில் போட்டுக்குங்க. கொஞ்சமாக தூள் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டு கலந்து வச்சுக்குங்க. சுவையான எண்ணெய் கடலை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது மசாலா கடலை செய்யலாம். வடைசட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருங்க. இந்த சைடு ஒரு அகலமான பாத்திரத்தில் நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பை நல்லா நுணுக்கி அதையும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு மசாலா வாசம் பிடிக்குன்னா கரம் மசாலா தூள், இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்குங்க. இந்த டம்ளருக்கு நான் ரெண்டு டம்ளர் பச்சை வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த மிளகாத்தூள் கூட சேர்ந்தாப்பில் கலந்துக்குங்க. வேர்க்கடலை அளந்த அதே டம்ளரில் அரை டம்ளர் கடலை மாவு, கால் டம்ளர் பச்சரிசி மாவு, வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு தான் போட்டிருக்கிறேன், அதையும் போட்டு சேர்ந்தாப்பில் கலந்துக்குங்க. சுட வச்ச எண்ணெயிலிருந்து இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன், அதையும் ஊற்றிட்டு அதையும் கலந்து விட்டுக்குங்க. இப்போ தண்ணி இந்த மாதிரி தெளித்து கலந்துக்குங்க. அப்போதான் கரெக்டாக இருக்கும். பத்தலைனா இன்னும் கூட கொஞ்சோண்டு தெளித்து இந்த மாதிரி கலந்து இப்படி தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. எண்ணெயில் கொஞ்சமாக இந்த கடலை மாவை போட்டு பாருங்கள். அது லைட்டாக மேலே எம்புது பாருங்கள். இப்போது இது கரெக்டான ஸ்டேஜ். இந்த டயத்தில் கடலையை கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உதுத்தாப்பில் போட்டுக்குங்க. மேலே மேலே போடாமல் இந்த மாதிரி சுற்றி போட்டுக்குங்க. ரொம்ப மேலேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிக்கும், அதனால் லைட்டாக கீழே இருந்தாப்புலேயே போட்டுக்குங்க. அந்த எண்ணெய் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போது இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி
கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரி வறுபடும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கிறது வரைக்கும் கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது எண்ணெயோட சலசலப்பு நல்லா அடங்கிடுச்சு, கடலையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு கூட எடுத்து போட்டு எண்ணெயை வடித்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், கடலை தனித்தனியாக உதிரியாக இருக்குது. இன்னொரு அடுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்படி கடலையை இப்படி நீங்கள் தனித்தனியாக ஊத்தாப்பில் போட்டாலே அது தனித்தனியாக பிரிஞ்சுக்கும். இந்த மாதிரி வரலைன்னா அந்த கரண்டியில் கூட ஊத்தாப்பில் போட்டு எடுத்துக்குங்க. இப்போது எல்லா கடலையும் வறுத்தாச்சு. கடைசியில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொறித்து அதில் போட்டுக்குங்க. கடலை பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக நல்லா இருக்குது. சுவையான மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் கடலை, மசாலா கடலை ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேர்க்கடலையில் நிறையா சத்து இருக்கிறதுனால இதே மாதிரி வளர்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.